எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டென்ட் பற்றி உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும், ஸோ ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ சொல்ல மாட்டேன், அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருங்க, நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், ஸோ ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிவ் அவே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டேஸில் நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அது இதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு கிவ் அவே வீடியோ தான் போடலான்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். பட் இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் சண்டே பார்த்துட்ருப்பீங்க, பட் ஃப்ரைடேவே எனக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ சண்டே சரி ஸ்பெஷலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ வாங்க ஸ்டேட்டாக போய் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சரி ஓகே, இதில் என்ன ஃபிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ வாங்க ஸ்டேட்டாக போய் அன்பாக்ஸ் பண்ணி டேரெக்டாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். எங்கே நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுனே தெரியல, இங்கே லைட்டாக கொஞ்சம் ஓட்டம் இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன், பட் அங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஸோ மேலேருந்தே அன்பாக்ஸ் பண்ணுவோம். கத்தி நல்லா செம ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இது வேலைக்காக தான் நான் பிசிசர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, கத்தி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஷார்ப்பே இல்லை, ஸோ சுத்தமாக வெட்டவே இல்லை. ஸோ அதனால் சிசர் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் இதில் அப்படியே கட் பண்ணிடுவோம். ஸோ இது என்ன ஸ்டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஸ்டூல்லாம் கிடையாது, ஒரு பிளேவுடு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டூல் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த பிளேவுட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நம்ம ஃப்ரிஜ் டேங்கில் கன்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டூலில் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம். சரி ஓகே, பாக்ஸை கிழிக்கிறது தவிர வேறு வழி எனக்கு தெரியல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேஃபாக தான் இருக்குது. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்த்த மாரி அப்படியே இருக்குது. நான் முடிஞ்சால் வீடியோ போடுறேன், ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, பட் நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பீட்டான்னு. ஸோ வாங்க இப்போ நம்ம இதை எடுத்து பார்ப்போம். ஸோ பாக்ஸ் எடுத்து ஓரம் இருக்கும். ஸோ சிங்கிள் பேக்கிங் தான், டபுள் பேக்கிங் இல்லை. ஸோ ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா வச்சிடும். ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. ஸோ பாக்ஸ் வந்து இங்கே வைக்கிறேன், எதனா ஃபுட்டு எதனா போட்டு போய் யூஸ் ஆகும். ஸோ ஃபிஷ்ஷஸ் ரிவீல் பண்ணலாமா வேண்டாம் பண்ணியிருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு நான் இப்போ ஃபிஷ்ஷு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70% கலர் வந்து இதில் இருக்குது, 30% தான் மேக்ஸிமம் கலர் வந்து டல்லாக இருக்குது. ஸோ டல்லுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பேப்பர் வந்து நடுவில் எதுவுமே வைக்கலை, ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஃபீமேல் பீட்டாவை பார்த்து ஸோ ரொம்பவே வந்து ஃப்ளார் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து மேல் பீட்டா, ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு டேங்க்கில் விட்டு காட்டுறேன், கவரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியராக தெரியாது, நான் டேங்க்கில் விட்டு காட்டுறேன். ஸோ ஃபீமேல் பீட்டா பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ ஃபீமேல் பீட்டா நான் ஒன்றும் நேரில் பார்க்கல. ஸோ வாட்டர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, வாட்டரோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பீட்டாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி கம்மியாக இருக்கணும், ஏரேஷன் நிறைய இருக்கணும். பட் சிங்கிள் கவர் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் அவங்க என்ன இதுவில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஓகேவா? ஸோ திடீர்னு வந்து பேக்கெட் ஓட்டையாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் பேக்கிங் வந்து ஓட்டையாகாது. மேலே பார்த்தீங்கன்னா டபுள் ரவர் பேண்ட், ஓகேங்களா? கலர் பார்த்தாலே உங்களுக்கு இதுவாக இருக்கும், ஒரு எல்லோ ஒரு ரெட்டு. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நான் நினச்சதை விட எக்ஸ் வந்து நிறைய இருக்குது, நான் வீடியோவில் பார்த்தத விட எக்ஸ் நிறையவே இருக்குது. சரி ஓகே, வாங்க இது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வந்து டேங்க்கில் விட்டுருவோம். ஸோ டேங்க்ல இல்லை, ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு எல்லாமே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப நாளாக வீடியோஸ் இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிஷ்ஷஸ் இல்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்துடும், ஓகேங்களா? ஸோ டெய்லி வீடியோஸ் வந்துடும். ஸோ வாங்க நம்ம இப்போ போயிட்டு எல்லாத்தையும் அந்த டேங்க்கில் விட்டுருவோம். கேஸ் உங்களுக்கு ஃபைனலாக தெரிஞ்சிட்ருக்கோம் என்ன ஃபிஷ் வாங்கியிருந்தேன். ஸோ நேமோ கண்டி தான் வந்து வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சொன்னான் சரி சொல்லலையான்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ திருப்பி சொன்னால் சாரி. ஸோ இப்போ வந்து சரி இதை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக லைட்டாக வாஷ் பண்ணிப்போம், ஓகேங்களா?
ஓகே வாஷ் பண்ணியாச்சு, தண்ணி கொஞ்சம் இருக்குது அது சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓகேங்களா. ஸோ ஃபீமேலுக்கு வந்து நான் இந்த பக்கெட் சின்ன தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேலுக்கு வந்து இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் கழிச்சு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:30 ஆக போகுது, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2:25. ஸோ ஓகே கைஸ், ஸோ 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கவர் வந்து 2 ரப்பர் பேண்ட் போட்டுறதால நம்ம சுத்தமாக பிரிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இதை கட் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ ஓகே கவரை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம், ஏன்னா பிரிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பிரிக்கவே முடியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் இதில் விட்டுருவோம், அதுவே போனால் போகட்டும், அது என்ன அது போகலாம்னா நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து மேல் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கழிச்சு எடுத்து வீடியோ செய்யுங்க, ஃபிஷஸ் பார்த்தே தெரியும். ஸோ அப்போ பார்த்துக்கும் இப்போ பார்த்துக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஃபிஷரோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கலரேஷனாக இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்து இதில் மேல் பிடிச்சிருக்கா ஃபீமேல் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட்டாக வந்து மேல் தான் ஓகேவா. நீங்கள் அந்த மேலே பார்த்தாலே தெரியும், அரௌண்ட் ஒரு 6 to 6 கலர்ஸ் மேலேயே இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபீமேலும் அதே மாரி தான், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 6 to 7 கலர்ஸ் வரையுமே இருக்குது. பட் உங்களுக்கு பார்த்தா தெரியாது, அது வந்து ஒரு லைட்டும் அப்புறம் வந்து ஒரு டார்க்கும் கலந்தமாரி இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வாங்குறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஓகேங்களா. ஸோ 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காக தான் ஒரு ஆசையாக வாங்கினேன் சரிங்களா. ஸோ ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிவ் அவே வீடியோஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கிவ் அவே வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 to 3 டேஸ்லேயே கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபிஷ்ஷை பாருங்கள்.